அதாவது எலக்ட்ரிசிட்டி. மின்னியல்ங்கிறது என்னது? நமக்கு தெரிஞ்சது தான், அதாவது நம்ம டெய்லி நம்ம டெய்லி லைஃப்ல உபயோகப்படுத்துறது ஒன்று தான் இது தெரிஞ்சியல். மின்சாரம் நமக்கு எப்படி கிடைக்குது? நம்மளுக்கு மின்வாரியத்துலேருந்து கிடைக்குது, எலக்ட்ரிக் போர்ட்லேருந்து கிடைக்குது, அதுதான் தெரியும். ஆனால் உள்ளுக்கார என்ன நடந்தது நமக்கு என்ன பண்ணாது தெரியாது. அப்படிங்கிற அப்படின்றப்ப நம்ம இந்த கிளாஸ்ல என்ன பண்ணுவோம், இந்த மின்னியலில் உள்ள நடக்க போகிற செயல்பாடுகளை நம்ம பார்க்கணும். மின் மூலங்கள், மின்சாரம் என்பது என்னது? ஒரு வகையான ஆற்றல். இப்போ போன வாரத்தில் கொடுத்தவங்க படித்தாங்க, வெப்பம் என்பது என்னது? ஒரு வகையான ஆற்றல். அதே போல மின்சாரம் என்பது என்னது? ஒரு வகையான ஆற்றல். இதுவே நம்ம முன்னோர்கள்ட்ட உள்ள நம்ம தாத்தா பாட்டிகிட்ட கேட்டோம்னா மின்சாரம் எங்கே இருந்துச்சுன்னா சொல்லுவாங்க, அவங்களுக்கு சரியாக தெரிஞ்சிருக்காது, அவங்க உபயோகப்படுத்துகிற மின்சாரத்தை பற்றி சொல்லுவாங்க. ஆயில் அந்த எண்ணெய் விளக்கு வச்சு அவங்க மின்சாரம் வாய்ப்பு உபயோகப்படுத்துகிறாங்க, அல்லது எரிப்பு சார்கோல் நிலக்கரி இதெல்லாம் வச்சு என்ன பண்ணாங்க, வுட்டு மரக்கட்டை இதெல்லாம் வச்சு என்ன பண்ணாங்க, எரிச்சு மின்சாரத்தை நாங்கள் வெளிச்சத்துக்காக மின்சாரத்துக்காக உபயோகப்படுத்துவாங்கன்னு சொல்லுவாங்க. அதே போல் நம்ம இப்போ நம்ம அன்றாட வாழ்க்கையில் நம்ம உபயோகப்படுத்துகிற மின்சாரத்தை பற்றி நம்ம கொடுப்போம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா மின் மூலங்கள். மின் மூலங்கள் என்பது எந்தெந்த பொருள் மின்சாரத்தை நம்ம வழியாக கடந்துதோ அல்லது மின்சாரத்தை கொடுக்குதோ அதுதான் என்னது? மின் மூலங்கள். இப்போ பார்ப்போம் மின் மூலங்கள், மின்சாரத்தை உருவாக்கும் மூலங்கள், மின் மூலங்கள் எனவும் எதையெல்லாம் நம்ம தரப்புலாக மின்சார மின்னூட்டங்களை கடத்துதோ அதுதான் எனது மின்சாரத்தை கொடுக்கக்கூடிய ஒரு கருவி. பாருங்க தமிழகத்தின் முக்கிய மின் நிலையங்கள் எந்தெந்த ஸ்டேஷன் இருக்கு பார்த்தீங்கன்னா, அனல்மின் நிலையங்கள், தெர்மல் பவர் ஸ்டேஷன் சொல்லி, நீர்மின் நிலையங்கள், ஹைட்ரோ பவர் ஸ்டேஷன், அடுத்து அணுமின் நிலையங்கள், அட்டாமிக் பவர் ஸ்டேஷன், நாலாவது காற்றாலை நிலையங்கள், மின்மினி. ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அனல்மின் நிலையங்கள், இதுக்குள்ளார என்ன நடக்குது? அனல்மின் நிலையத்தில் என்ன இருக்கும் பார்த்தீங்கன்னா, அனல்மின் நிலையத்தில் நிலக்கரி அல்லது சாக்கோல் அல்லது என்ன பண்ணுவாங்க, எரிபொருளை எரிச்சு அந்த இடத்துல வெப்ப ஆற்றலை ஃபஸ்ட்டு உருவாகும். அந்த வெப்ப ஆற்றல் மூலமாக என்ன உருவாகும்னா நீராவி உருவாகும். இந்த நீராவி நீராவி உருவாகப்பட்டு இந்த நீராவினால டர்பைன் அப்படிங்கிற ஒரு இயந்திரம் என்ன பண்ணுது, உள்ள சுழற்றப்படுது. இந்த டர்பைன் சுழற்றப்படும் பொழுது உள்ளுக்குள்ளாக இருக்க அந்த இரண்டு மின்வாரங்கள் இடையே கம்பி சுற்று என்ன பண்ணிருப்பாங்க வச்சிருப்பாங்க. இந்த கம்பி சுற்று சுழும் போது என்ன நமக்கு உற்பத்தியாகிற மின்வாத தூண்டலினால் நமக்கு மின்சாரம் உற்பத்தி ஆகுது. மின்னாற்றல் மின் வெப்ப ஆற்றல் மின்னாற்றலாக இந்த இடத்துல மாறுகிறது. ரெண்டாவது பார்ப்போம் நீர்மின் நிலையங்கள். நீர்மின் நிலையங்கள் கோசாகிற தண்ணி டேம்லேருந்து வர அணைக்கட்டிலிருந்து வர தண்ணியிலிருந்து என்ன பண்ணுற இடத்துல மின்சாரம் உருவாகுது. வேகமாக வர தண்ணி மூலமாக நீராவி உற்பத்தி ஆகுது. அதே மாதிரி நீராவிலிருந்து என்னாகுது மூலமாக சுழற்றப்பட்டு மின்சாரம் நமக்கு உற்பத்தி ஆகுது. இயக்க ஆற்றல் அந்த நீராவிகளை உணவுகள் மூலமாக இயக்க ஆற்றல் உருவாக்கி மின்னாற்றலாக மாற்றப்படுகிறது. மூணாவது பாருங்க அணுமின் நிலையங்கள். இந்த நிலையிலிருந்து அணுகு ஆற்றல் இயக்க ஆற்றலாக மாற்றப்பட்டு மறுபடியும் இயக்க ஆற்றல் மின்னாற்றலாக மாற்றப்படுகிறது. இந்த அணுகு ஆற்றல் என்ன ஆகுது இயக்க ஆற்றலாக வருது. இந்த இயக்க ஆற்றல் மறுபடியும் என்ன பண்ணுது மின்னாற்றலாக மாற்றப்படுகிறது. அடுத்து காற்றாற்றல் நிலையங்கள். இந்த இடத்துல என்ன வந்து போசாவில் காற்றுனால என்ன பண்ணுவாங்க டர்பைன் சுழற்றப்பட்டு அதே மாதிரியே இந்த நீ காற்றாற்றல் நிலையங்களும் என்ன பண்ணுது வேலை செய்யுது. அதான் முக்கியமான பிரின்சிபல் என்னது நீராவி மூலமாக டர்பைன் சுழற்றப்படுது. டர்பைன் மூலமாக என்ன ஆகுது இரண்டு மின்காந்தங்கள் கொடுத்துருக்காங்க, அதில் கம்பி சுழல் மின்காந்த தூண்டெல்லாம் நமக்கு என்ன உருவாகுது மின்சாரம் உருவாகுது. அடுத்து பார்த்தோம்னா மின்கலன். மின்கலன் என்னது பேட்டிங் சொல்லுவோம், அது நம்ம செல்லும் கூட நம்ம வழக்கத்தில் சொல்லுவோம். ஏன்னா வேதி ஆற்றலை மின்னாற்றலாக மாற்றும் ஒரு முன்னே பார்த்துருக்கீங்க செல்லு உள்ள என்ன இருக்கும் வேதி கரைசல் கெமிக்கல் சொல்யூஷன் இருக்கும். அந்த வேதி கரைசல் மின் பகுதியாக செயல்பட்டு என்ன ஆகுது ஒரு சைடு நேர்மின் அனுப்புது இன்னொரு சைடு எதிர்மின் அயனியை அனுப்புது. இந்த இந்த ரெண்டு காரணங்களையும் என்ன பண்ணிருப்பாங்க இரண்டு உலோகத்தை வந்து கொடுத்திருப்பாங்க. எதுக்காக ஒரு சைடு நேர்மின் சார்ஜஸையும் பாசிட்டிவ் சார்ஜையும் இன்னொரு சைடு நெகட்டிவ் சார்ஜஸையும் கொண்டு இது என்ன
அதுக்கு செகண்டரி பேட்டரிஸ் ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மீண்டும் மின்னேற்றம் செய்ய இயலாது. இந்த மின்கலனை நம்ம என்ன பண்ண முடியாது, நம்ம ரீசார்ஜ் பண்ண முடியாது. அடுத்து பார்த்தீங்கன்னா சிறிய உருவ அளவுகளில் மட்டுமே உள்ளது. இது பார்த்தீங்கன்னா நம்ம சின்ன சின்ன சைஸ்ல இந்த செல்ல நம்ம பார்க்கணும். எடுத்துக்காட்டு எதை எதற்கு உபயோகப்படுத்துறாங்கன்னா சுவர் கடிகாரம், கை கடிகாரம், ரோபோ மொபைல்ல என்ன பண்றாங்க, இந்த முதன்மை மின்கலனை உருவாக்குறாங்க. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா துணை பயன்படுத்துறாங்க, துணை மின்கலன். துணை மின்கலன் செகண்டரி பேட்டரிஸ் பல துறை மின்னேற்றம் செய்து தொடர்ந்து பயன்படுத்தக்கூடியது. இந்த மாதிரியான பேட்டரிஸ் நம்ம என்ன பண்ணலாம், ரீசார்ஜ் பண்ணிக்கலாம். அடுத்து பயன்பாட்டை பொறுத்து சிறியதாக அல்லது பெரியதாக இருக்கும். பயன்பாட்டை பொறுத்து என்ன பண்ணுவோம், இதனுடைய சைஸ் மாறிவிடும். பார்த்தீங்கன்னா ஃபோன்ல ஒரு வகையான பேட்டரி இருக்கும், கார்ல பஸ்ல யூஸ் பண்ற பேட்டரி பார்த்தீங்கன்னா பெருசா இருக்கும், வெயிட்டாகவும் இருக்கும். எடுத்துக்காட்டு என்ன இடத்துல உபயோகப்படுறாங்க, கைபேசிகள், மடிக்கணினிகள், அவசர கால உபயோகிச்சு. இந்த போன்ற நம்ம இந்த முதன்மை மின்களையும் துணை மின்களையும் உபயோகப்படுத்துவோம். அடுத்து பார்த்தீங்கன்னா மின்கல அடுக்கு. இந்த மின்கலங்கள் வந்து என்ன சொல்லிங்கன்னா மின்கல அடுக்குனா செட் ஆஃப் சார்ஜஸ் பேட்டரியை என்ன பண்ணிப்பாங்க, தொடர்ச்சியா என்ன பண்ணிப்பாங்க, கொண்டிருப்பாங்க. அதுதான் என்னது மின்கல அடுக்கு. இதுல நடக்கிற சொன்னா இரண்டு அல்லது அதற்கு மேற்பட்ட மின்கலங்களை இணைத்து மின்கல அடுக்கு உருவாக்கப்படுகிறது, அல்லது கலெக்ஷன் ஆஃப் பேட்டரின்னு சொல்லலாம், அல்லது மின்கலங்களின் தொகுப்பு அப்படின்னு சொல்லலாம். இரண்டு அல்லது அதற்கு மேற்பட்ட மின்கலங்களை இணைத்து மின்கல அடுக்கு உருவாக்கப்படுகிறது. என்ன பார்த்தோம், மின்மூலங்கள், மின்னியல் பாடத்துல மின்மூலங்கள் பார்த்தோம், அல்லாவது மின்கலம். இந்த மின்மூலங்கள்ல எந்தெந்த மூலங்கள் எந்தெந்த இடத்துல இருக்கு, நமக்கு கிடைக்கக்கூடிய மின்சாரம் எங்கிருந்து வருது அப்படிங்கிறதுல பார்த்தோம். அடுத்து மின்கலன், மின்கலன் எத்தனை வகையான மின்கலன், அடுத்து அதனுடைய தொகுப்பு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத கிளாஸ் பார்த்தோம். மீதியை அடுத்த கிளாஸ்ல பார்ப்போம். நன்றி.